Dear 11th Standard Business Max students, I am Metro Karunakaran. In exercise number 6.3, three sum A part, B part, C part. Three are the same. One is 5 mark or 3 mark. Chances are going to be. First, I am in the video to A part sum. Annual demand. 800 pounds. ஒரு பொருளுடைய காஸ்ட் வந்து 0.02. ஆர்டரிங் காஸ்ட் அல்லது செட்டப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பொருளை தயாரிக்கணும் அப்படின்னா அந்த மிஷின் செட் பண்ணுறது, ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, அந்த செட்டிங் பண்ணுறதுக்கான காஸ்ட் 5 ரூபா. ஹோல்டிங் காஸ்ட் இஸ் 10% ஆஃப் த யூனிட் ப்ரைஸ். அந்த பொருளை சேமித்து வைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, அல்லது வண்டியில் ஏற்றி அனுப்புறதுக்கு அதுக்கெல்லாம் 10% செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, இஓக்யூ கேட்டிருக்காங்க, மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருக்காங்க, அப்புறம் இஓக்யூ இன் ருபீஸு, அப்புறம் இஓக்யூ இன் இயர் ஆஃப் சப்ளை, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர். இஓக்யூ அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, இதுக்கு இன்னொரு சிம்பிள் Q0 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலாஸ், இது எல்லாமே ரெடிமேட் ஃபார்முலாஸ் இருக்குது. சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா போட்டு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் ஆன்சர் வந்துடும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2C3R/C1 இதான் இதுக்கு ஃபார்முலா. இதுதான் Q0, அதான் இஓக்யூவோட ஃபார்முலா. மினிமம் ஆவரேஜ் காஸ்டோடைய ஃபார்முலா அப்படியே ரூட்டை போட்டுங்க. இந்த C1 அப்படியே மேலே ஏற்றிங்க. 2C1C3R, இது ரெண்டு ஃபார்மும் ஒரே மாதிரியே இருக்கும், அப்படியே மேலே ஏற்றிருங்க. மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இஓக்யூ இன் ருபீஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா Q0 இன்ட்டு யூனிட் ப்ரைஸ், இது இருக்க யூனிட் ப்ரைஸ், இதால் மட்டிலே பண்ணிக்கணும். யூனிட் ப்ரைஸ் Q0 இன்ட்டு யூனிட் ப்ரைஸ். இஓக்யூ இன் இயர் ஆஃப் சப்ளை கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் சப்ளை, இதோட ஃபார்முலா Q0 by R. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர், இதை அப்படியே உல்டாவாக எழுதணும், R/Q0. ஆக்சுவலாக ஒரு டீலருக்கோ அல்லது ஒரு வியாபாரிக்கோ 800 பொருள் டிமாண்டு, ஏன்ற ஐட்டம் டிமாண்டில் இருக்குது, அதோடய விலையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதை சேமித்து வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகலாம் கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து அவருக்கு ஏற்றி அனுப்ப போகிறாங்க. அவர் எதை ஆர்டர் பண்ணால் எக்கனாமிக்காக இருக்கும், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா எவ்வளோ ஆர்டர் பண்ணால் அவருக்கு 800 தேவை, ஆனால் எவ்வளோ ஆர்டர் பண்ணால் அவருக்கு தொழிலில் நஷ்டம் வராது, லாபமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த சம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஆனால் அவருக்கு 800 தான் தேவை, எவ்வளோ ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு C3 தேவை, C1 தேவை, R தேவை. நம்ம ஏ சம்மில் இதுதான் R. R இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பொருள் தேவை, ரிக்குவயர்மெண்ட் தேவையை தான் ஆறுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ஆர்டரிங் காஸ்ட்னு இருக்கு பாருங்க, ஆர்டரிங் காஸ்ட், இதுக்கு பேர் தான் C3 சொல்லுவாங்க. ஆர்டரிங் காஸ்ட் அல்லது செட்டப் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹோல்டிங் காஸ்ட்டை தான் C1 சொல்லுவாங்க. அது 10% ஆஃப் யூனிட் காஸ்ட், யூனிட் காஸ்ட்னா 0.02. அப்போ 10/100 × 0.02, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடும், ஒரு ஜீரோ இன்னொரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடும், 0.002. அப்போது ஆர் ரெடி, C3 ரெடி, C1 ரெடி. ஃபஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு சம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இஓக்யூ கேட்டிருக்காங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த டீலருக்கு எத்தனை பொருள் வாங்கி வச்சா அல்லது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அதை Q0 சொல்லுவோம், இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2C3R/C1. 2 × C3, C3னா 5, R னா 800, ÷0.002. நீங்கள் எதுவும் செய்வேண்ணா, கேல்குலேட்டர் எடுத்துக்கிட்டு 2 × 5 × 800 டிவைட் சிம்பிள் போட்டு 0.002 போட்டுருங்க, அப்படியே ரூட் அழுத்துங்க. ரூட் அழுத்திங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் 2000 வருது.
என்ன சார் அவருக்கு பொருளே 800 தான் தேவைப்பட்டுச்சு ஆனால் 2000 வருது ஆக்சுவலாக இவருக்கு தேவை 800 தான் ஆனால் இவருக்கு லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா 2000 பொருள் ஆர்டர் பண்ணுறது தான் இவருக்கு லாபகரமாக இருக்கும் இல்லைன்னா அந்த தொழில் கஷ்டம் நஷ்டமாகும் அப்படின்றது தான் கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு குண்டூசி வேணும் அதுக்காக இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு வாங்கி வர போகிறேன் இல்லை இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் வாங்கி வர போகிறேன்னும் போது அந்த குண்டூசியோட ரேட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்போ ஒரு கடைக்காரன் வந்து ஒரு பொட்டி குண்டூசி வாங்க மாட்டார் 10 பொட்டி 5 பொட்டி எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பார் ஆனால் அவருக்கு தேவை ஒரு பொட்டி தான் இருக்கும் ஆனால் அங்கே போய் வாங்கி வர செலவுலாம் கணக்கு பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட்லி ஆகிடும் அதே மாதிரி இந்த கான்செப்டில் என்னென்னா 800 தான் அவருக்கு டிமாண்ட் அவருக்கு தேவை 800 தான் ஆனால் அவர் 2000 ஆர்டர் பண்ணியே ஆகணும் எக்கனாமிக் ஆர்டர் கொண்டாட்டி 2000 அவர் ஆர்டர் பண்ணால் தான் அவருக்கும் நஷ்டம் இருக்காது அந்த ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அந்த பொருள் ஏற்றுறதுக்கு அவர் அதை ஹோல்டு பண்ணி அதாவது சேமித்து வைக்கிறதுக்கு எதுக்குமே நஷ்டம் வராதுன்றது தான் இந்த கணக்கு ஓகேவா சரி இந்த சம் முடிஞ்சிடுச்சு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி முடிஞ்சிடுச்சு மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் இவருக்கு என்ன செலவு ஆகணும்னு சரி கேட்டிருக்காங்க செகண்ட் சம் மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படியே இந்த C1 மேலே ஏற்றி வேண்டியதான் 2C1C3 × R இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × C1 C1 தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்களா 0.002 C3 5 R வந்து 800 அப்படியே கால்குலேட்டர் எடுத்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க அப்படியே ரூட் அழுத்துங்க ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் 16 வரும் நீங்கள் அப்படியே ரூட் அழுத்துனீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 4 ஃபுல்லாக மட்டிலே பண்ணிட்டு ரூட் அழுத்துனீங்கன்னா 4 அப்போ மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்த கட்டம் இஓக்யூ இன் ருபீஸ் தேர்ட் ஸ்டேஜ் போயின்னு இருக்கிறோம் இஓக்யூ இன் ருபீஸ் இஓக்யூ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இன் ருபீஸ் கேட்டிருக்காங்க அப்போது நம்ம எவ்வளோ பொருள் ஆர்டர் பண்ண போகிறோம் 2000 பொருள் Q0 × யூனிட் ப்ரைஸ் Q0னால் 2000 பொருள் ஆர்டர் பண்ண போகிறீங்க 2000 × யூனிட் ப்ரைஸ் யூனிட் ப்ரைஸ்னால் அது இருக்குது பாருங்கள் ரேட்டு 0.02 அந்த பொருளுடைய ரேட்டு 0.02 அப்படியே மட்டிலே பண்ணிங்கன்னா 2 × 2 = 4 × 4 = 3 அப்படியே வந்துடும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இது கட் ஆகிடும் அப்போ யுவர் ஆன்சர் இஸ் 40 இது ருபீஸில் தான் வருது ஆன்சர் அதனால் ருபீஸ் 40 இது மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் கூட நீங்கள் ருபீஸ்லேயே போட்டுக்கலாம் காஸ்ட்டு தான் இதுவும் ருபீஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு இஓக்யூ இன் இயர் ஆஃப் சப்ளை ஃபோர்த்து சம் இஓக்யூ இன் இயர் ஆஃப் சப்ளை Q0/R ஃபார்முலா வந்து Q0/R Q0னா நம்ம கண்டுபிடிச்சது 2000/R ரெக்குயர்மெண்ட்டு 800 தான் அப்போது இதில் ஃபுல்லாக நீங்கள் கேன்சல் பண்ண 2 0 2 0 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு 8 × 16 = 2.5 இதான் இஓக்யூ இன் இயர் ஆஃப் சப்ளை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் இந்த ஃபார்முலா அப்படியே உல்டா பண்ணி கண்டிதான் R/Q0 அப்போ 800/2000 அப்படியே 2 0 கிடச்சி வேண்டிதான் நீங்கள் அப்படியே கால்குலேட் எடுத்து டிவைட் பண்ணிக்கலாம் 8/20 அப்போ ஆன்சர் இஸ் 0.4 ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும்னா 2 ஆர்டர் கொடுப்பாரா 3 ஆர்டர் கொடுப்பாரா 4 ஆர்டர் கொடுப்பாரா சில ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் நிறைய பொருள் தேவைப்பட்டுக்கினே இருக்கும் அப்போ 2 மாதத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க 3 மாதத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க 4 மாதத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க இப்போ வருஷத்துக்கு 5 ஆர்டர் 6 ஆர்டர்லாம் கொடுப்பாங்க இவர் வருஷத்துக்கு 0.4 ஆர்டர் தான் கொடுக்கணும் 0.4 ஆர்டர்னா 1 ஆர்டர் கூட கிடையாது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்காக தான் இது இஓக்யூ இன் இயர்ஸ் ஆஃப் சப்ளைனா அர்த்தம்னா ஒரு ஒரு ஆர்டருக்கு கேப் இவருக்கு 2.5 வருஷம் சேர்ந்து ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் அதோட 2.5 வருஷத்துக்கு கம்முனுக்கு வேண்டியதுதான் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அவருக்கு 800 தேவைப்படுது அப்போ 2 வருஷத்துக்கு 1600
அப்புறம் பாதி வருஷத்துக்கு ஒரு 400 அப்போ பார்த்தீங்கன்னா 2000 சரியா போச்சு அப்போ இதோட மீனிங் என்னன்னா அவருக்கு 800 பொருள் தான் தேவை ஆனால் புத்திசாலியாக இருந்தால் அவர் 2000 பொருள் ஆர்டர் பண்ணி ஆகணும் இயர்ஸ் இஓக்கின் இயர் ஆஃப் சப்ளைனான்னு அர்த்தம்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவருக்கு சப்ளையே நடக்கும் அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் அப்படின்னா வருஷத்து வருஷம்லாம் அவர் ஆர்டர் கொடுக்க முடியாது 0.4 ஆர்டர் தான் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும் 0.4 ஆர்டர்லாம் எடுக்க மாட்டாங்க ஒரு ஆர்டர் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணும் ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு அர்த்தம் இதுதான் இதோட மீனிங் இது எப்போதுமே உங்களுக்கு ரவுண்ட் நம்பரை வந்தால் ஈஸியாக சொல்லிடலாம் இங்கே 2 வந்தால் 2 ஆர்டர் கொடுப்பார் வருஷத்துக்கு இங்கே 4 வந்தால் ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி ஆர்டர் பண்ணுவார் இது 0.4 ஒரு வருஷத்துக்கு ஆர்டரே பண்ண முடியாது அவரால் ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணால் தான் ஒரு ஃபுல் ஆர்டரே அவரால் கொடுக்க முடியும் டெசிமலில் வந்திருக்கு பாருங்கள் ஆர்டர் ஓகே தேங்க்யூ